ஒற்றுமை எத்தனை இனிமை. முன்னாள் நம் தமிழக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் உதடுகள் ஒட்டும் என்றார். நாம் ஒன்றாக இணைந்திருப்பது நம் தனி வாழ்விற்கு மாத்திரம் அல்ல, நாம் சார்ந்திருக்கும் இந்த சமூகத்திற்கும் பாதுகாப்பானது. 1970 முன்னால் ஆரம்ப கல்வி கற்றவர்களுக்கு நான் சொல்ல போகும் படம் பார்த்து கதை சொல்க என்ற பகுதி ஞாபகம் இருக்கலாம். என் ஞாபக சக்தி சரியாக இருந்தால் அது முதலாம் நிலை பாடம். அந்த பாடத்தில் வெறும் படங்கள் மட்டுமே இருக்கும், அதை பார்த்து கதை சொல்ல வேண்டும். அந்த கதை சொல்லும் நீதியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, பாடத்திற்கு வருவோம். 4 மாடுகள் ஒன்றாய் சேர்ந்து மேய்ச்சலில் ஈடுபட்டிருக்கிற தருணத்தில் எங்கிருந்தோ ஒரு சிங்கம் வர, 4 மாடுகளும் சேர்ந்து அந்த சிங்கத்தை எதிர்கொள்ள சிங்கம் ஓடிவிடுகிறது. சிறிது நேரத்தில் 4 மாடுகளுக்குள் சண்டை ஏற்பட்டு வெவ்வேறு பகுதிக்கு பிரிந்து செல்லவே சிங்கம் ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியாக கொன்றுவிடும். இதுதான் அந்த படம் சொல்லும் கதை. நீதி என்பது ஒற்றுமையாக இருக்கும் வரை நமக்கு பாதுகாப்பு, ஒற்றுமை பழுதானால் நமக்கு பாதிப்பு, அவ்வளவுதான். ஆப்பிரிக்க நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்து அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ஒரு மானுடவியலாளர், அதாவது ஆங்கிலத்தில் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என அழைக்கப்படுகிறார். அவர் ஆப்பிரிக்க பழங்குடியின சிறுவர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார். ஒரு கூடை நிறைய பழங்களை ஒரு மரத்தடியில் வைத்துவிட்டு நான் ரெடி என்று சொன்னவுடன் யார் முதலாவது ஓடி அந்த மரத்தை தொடுகிறார்களோ அவர்கள் அந்த ஒரு கூடை பழத்தையும் அப்படி எடுத்துக் கொள்ளலாம் என்றார். போட்டி துவங்கியது. அந்த சிறுவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொண்டு சேர்ந்து ஓடி மரத்தை தொட்டு கூடையில் உள்ள பழங்களை பகிர்ந்து உண்டனர். அந்த சிறுவரிடத்தில் அவர், ஏன் இப்படி செய்தீர்கள் என்ற போது உபுண்டு என்றார்கள். அப்படியானால் நான் என்றால் அது நான் அல்ல, நாங்கள். I am because we are என்பதன் பொருள். இந்த நிகழ்வின் மூலம் அந்த கருப்பின சிறார்கள் சொன்ன சுத்தமான வெள்ளை தத்துவம், பிறர் சோகத்தில் இருக்கும் போது எப்படி ஒருவர் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுதான். அன்பர்களே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று ஒரு பழமொழி உண்டு. ஒற்றுமையுடன் வாழ்வோர் வெற்றி கொண்டே இருப்பர். இந்த காலங்களில் சமூகத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒற்றுமை இல்லை. எங்கும் வேற்றுமை, எதிலும் வேற்றுமை. வேண்டாம், கூடி வாழ்வோம். அமைதியும் சுகமும் செல்வமும் நம்மை தேடி வரும். ஆண்டவர் இயேசு 3.5 காலங்கள் ஆன்மீக பணிகளை முடித்து சிலுவையை சுமக்கும் முன் தமது அடியாரின் ஒற்றுமைக்காக ஒரு நீண்ட பிரார்த்தனையை செய்துள்ளார். அந்த பிரார்த்தனையை புனித விவிலியத்தின் அருளப்பர் தன் புத்தகத்தின் 17 அத்தியாயம் முழுவதிலும் எழுதியிருக்கிறார். நாம் அனைவரும் இறை இயேசுவின் அருளால் ஒற்றுமையுடன் வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. காட் பிளஸ் யூ.